இந்த சமூகத்துல திருமணம் அப்படிங்கற ஒண்ணையே அடுத்து ஒண்ணு வரதட்சணை தான். வரதட்சணை பே இந்த சமூகத்தை ஆட்டிவித்து கொண்டே இருக்குது. அது பிற சமூகத்தோட கலாச்சாரம் நம் சமூகத்துல ஊடுருவிச்சு. பன்முக சமூகாய மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமூகத்துல இருக்க கூடியது இன்னொரு சமூகத்துல நுழையும். அந்த மாதிரி நுழைந்து விட்டது இந்த வரதட்சணை. வரதட்சணை இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? தாரம் என்ற உடனேயே பேரம் பேசுகிறான். எவ்வளவு தெரிவிங்கிறான். சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினாங்க, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்ட ஒருவன் பெண்ணுக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால் அவன் ஒரு பகல் திருடன் என்று நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். பகல் திருடன் அவன் எவ்வளவுன்னு கேட்கிறான். எல்லாம் இவனுக்கு கொடுக்கணும். வேலியே பயிரே மேய்வதுங்கிறது இங்கதான். ஒரு பெண்ணுக்கு தேவையானது இவன் கொடுக்கணும், ஆனா இவன் பெண்ணுல இருந்து எதிர்பார்க்கிறான் எல்லாத்தையும். இவன் வாழ்க்கையில தேவைக்கூடிய கட்டில் வருது, சேர் வருது, பீரோ வருது, ஃப்ரிட்ஜ் வருது, பண்ட பாத்திரம் வருது, எல்லாம் வந்துருச்சு. அதான் ஒரு ஆள் சொன்னாரு, மாப்பிள்ள வீட்டுக்கு பெண் ஊர்ல இருந்து எல்லாமே போச்சு, ஒன்னே ஒண்ணுதான் போலன்றாரு. அது என்னங்க? அது கபன் துணி, அது மட்டும்தான் போல, எல்லாம் போச்சான். இப்படி இருக்கலாமா? இப்படி ஒரு நிலை இருக்கிறதுனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த வரதட்சணை கொடுமையினால எத்தனை இடங்களில் முதிர்கன்னிகள் வயசு 40, இது சும்மா பேச்சுக்கு சொல்றதில்ல, 40 வயசாகி போச்சு இன்னும் திருமணம் நடக்கல. ஏன்னா வரதட்சணை கொடுக்க முடியலங்க. அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னான், தங்கம் கொடுக்க முடியவில்லை என்பதால் அவளுடைய முடிகள் வெள்ளியாக மாறிவிட்டன அப்படின்னா. நிறைய ஏற்பட்டு போச்சு, அவ்வளவு வயசாகி போச்சு, ஏன் வரதட்சணை கொடுக்க முடியாது? தங்க இல்ல. இந்த அளவிற்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வரதட்சணையினால. ஆனா இதுக்கு பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு ஆண்கள் காரணம் என்பதை விட பெண்கள் தான் அதிகம் காரணம். மாப்பிள்ள கூட விட்டு கொடுத்துறாங்க, எங்க உழவெல்லாம் வாங்குறீங்கிறாரு. மாமனார் கூட, அதான் அந்த பையனுடைய வாப்பா, அவர் கூட விட்டுறாரு. ஆனா பையனுடைய அம்மா விட மாட்டேங்கிறாங்க, வாங்கணும். ஏன்? அந்த அடுத்த வீட்டுல பையனுக்கு இவ்வளவு வாங்கினாங்கல்ல, ஏத்த வீட்டு பையன் இவ்வளவு வாங்கினாங்கல்ல, என் மகன் எதுல குறைச்ச? பெண்கள் தான் விட்டு கொடுக்கறதே இல்லை. பெண்களால் பெண்கள் பாதிக்கப்படுவதுங்கிறது இந்த வரதட்சணை அப்படிங்கிறதையும் இந்த சமூகம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை சமூகத்தில் இருக்கவே கூடாது. வரதட்சணை இருக்கக்கூடாது, மகர் கொடுக்கணுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்பொழுது, வாத்துன் நிசா சதுகாத்திஹின் நஹலா, உங்கள் மனைவியருக்குண்டான மகர் தொகையை மனமுவந்து கொடுங்கள். வேண்டா வெறுப்பா கிடையாது, மனமுவந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு ஏதாவது அளவு இருக்குதா? அதுவும் கிடையாது. வாத்தைத்தும் யஹதாஹுன் கின்தாரன், ஒரு குவியலையே கொடுக்கலாம். தங்கமா ஒரு குவியலையே கொடு, வெள்ளியா ஒரு குவியலையே கொடு. மர்ஹபா யா